வெல்கம் டு மை கிச்சன். பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஜிலேபி மீன் கல் ரோஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் வந்து 1.5 கிலோ ஜிலேபி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து மசாலா ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா அரைச்சிட்டு தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் காஞ்ச மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோவுக்கு ஒரு 20 மிளகாய், காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 20, இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஜாரில் மிக்சரில். நல்லா இந்த சுடுதண்ணியில் நல்லா ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சுருந்தேன். லைட்டாக சூடு பண்ணி இது வந்து அப்படியே போட்டேன். இந்த தண்ணி அப்படியே வச்சுக்கலாம். மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 ஸ்பூனு, சீரக பொடியும் 2 ஸ்பூனு, சோம்பு பொடியும் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், இப்படி அளவு கருவேப்பிலை இலைகள், 5 எலுமிச்சை பழ சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 ஸ்பூன் போடுறேன். அப்போதான் நல்லா தூக்கலாக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நல்லா ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, இதில் வந்து ஒரு 2 ஸ்பூனு இந்த ஸ்பூனில். இதில் ஏற்கனவே தண்ணி இருக்குது. இப்போ நம்ம மிளகாய் சுடுதண்ணியில் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மைல்டாக அரைச்சிடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம தாம்பழத்தில் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். மசாலா பரட்டிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரமாக அது மினிமம் வந்து நல்லா ஊறணும். இல்லை ஒரு 1 நாள் கூட நம்ம ஊற வைக்கலாம். ரொம்ப வந்து நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லா மீனுக்கும் நம்ம மசாலா போட்டோம். இப்போ மீனுக்கு மசாலா எல்லாம் பரட்டி நல்லா ஃபேன் காத்துல உணர விட்டாச்சு. இது வந்து நான் 4 மணி நேரம் கழிச்சு தான் கல் ரோஸ்ட் பண்ண போறேன். அப்போ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ 4 மணி நேரம் வந்து மீனை வந்து நல்லா வந்து ஃபேன் காத்துல வந்து மேரினேட் நல்லா வந்து காய விட்டுருந்தேன். நல்லா மீன் மசாலா எல்லாம் உள்ள நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கல் ரோஸ்ட் பண்ணிடலாம். தோசை கல் வந்து இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சும்மா நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ போதும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 பீஸ் மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு மீனையும் நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டீம் ஓரளவு சிம்மலை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 7 நிமிஷம் இந்த எண்ணெயே போதும். இதில் அதுக்கப்புறம் திருப்பி போடும்போது நம்ம பார்த்துக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம இந்த இரும்பு தோசை கம்பி வச்சு அதை அழகாக திருப்பி போடலாம். இந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு 7 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மீன் நல்லா குக் ஆயிடும். இப்போ மீன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஜிலேபி மீன் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எண்ணெயே இல்லை, நல்லா சூப்பராக இருக்கு. இந்த பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் வச்சுக்கலாம்.
ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபி கல் ரோஸ்ட் போட்டிருக்கேன். மீன் ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இதே மெத்தட்ல இதே ஸ்டைல்ல நீங்க ஜிலேபி கல் ரோஸ்ட் இந்த மசாலாவோட போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கள இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தட்ல இதே ஸ்டைல்ல இந்த ஃபிஷ் ரோஸ்ட் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து நீங்க எப்படி இருக்குன்னு என் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் சந்திக்கலாம். வணக்கம்.